Welcome to டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் அடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை ஓகே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கொஸ்டினை பிடிஎஃப் அடிப்பில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம் இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன் ஓகே இன்றைக்கி ஹண்ட்ரட் கொஸ்டின்க்கான ஆன்சர்க்கு பார்க்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டடகிராம்ல போட வேண்டாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து எந்த பாடங்களை எல்லாம் கற்றார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் இந்த பாடங்களை எல்லாமே அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கற்றார் செகண்ட் கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பெயரச்சம் எதிர்மறை வினையச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் தவறானது ஓகேங்களா எது எது சரியாக வரும் அப்புடின்னா பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இதையடுத்து தான் என்ன வராது வல்லினம் மிகாது இப்போ தவறானது எதுனா அப்படின்னா ஆப்ஷன் சி தேர்டு கொஸ்டின் வாணிதாசன் எந்தெந்த மொழிகளில் வல்லவர் ஆவார் அப்படின்னா ஆப்ஷன் டி தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மொழிகளில் வல்லவர் ஃபோர்த்து கொஸ்டின் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் ஆப்ஷன் சி அதாவது இத்து அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் ஓகே இயற்கை இன்பக்கலம் அப்படின்னா களித்தொகை நூலை தான் சொல்லுவாங்க இயற்கை வாழ்வினம் அப்படின்னா திருக்குறள் நூலை சொல்லுவாங்க இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி நூலை சொல்லுவாங்க இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணத்தை சொல்லுவாங்க ஆப்ஷன் தான் இதற்கான ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் அதாவது வெண்பா அப்படிங்கிறது என்ன ஓசை வரும் அப்படின்னா செப்பல் ஓசை ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை பெற்று வரும் கழிப்பா அப்படிங்கிறது துள்ளல் ஓசை பெற்று வரும் பஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை பெற்று வரும் ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே செவன்த் கொஸ்டின் சிலை கூட்டல் அழகு சிலை அழகு என்ற சொல் எந்த சொல் அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது உயிரீற்று புணர்ச்சி ஓகேங்களா ஓகே எயித்து கொஸ்டின் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எட்டு தொகுதிகளை கொண்டுள்ளது எழுதியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் அவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் ஓகே நைன்த் கொஸ்டின் தாய் மாணவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அவர்களிடத்தை தான் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் இவருடைய தாயுமானவர் பாடல்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மொழியின் உபநிடதம்னு என்ன சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தாய் மாணவர்களோட பாடல்கள் தான் ஓகே டென்த்து கொஸ்டின் மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது இந்த மூதுரை எழுதியவர் ஔவையார் இந்த மூதுரை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது ஓகே லெவன்த்து கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் அதாவது விண்ணின் இடி அப்படிங்கிறது காணும் கூத்து பாயும் புயல் அப்புடின்னா ஊஞ்சல் பனிமூட்டம் அப்படின்னா போர்வை காயும் கதிர் அப்புடின்னா சுடற்குரை ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் ஓகே டுவெல்த் கொஸ்டின் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொல்லில் கோடை என்னும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது எந்த நூல் அப்புடின்னா ஆப்ஷன் சி அகநானூறு ஓகே தேர்ட்டீன் கொஸ்டின் காமராசருக்கு எந்த நாள் கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது அதாவது ஆப்ஷன் ஏ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தாம் ஆண்டு தான் காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஃபோர்டீன் கொஸ்டின் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி தாண்டவர் ராயர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு ஃபிஃப்டீன் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பூம்புகார் ஓகேங்களா ஓகே சிக்ஸ்டீன் கொஸ்டின் நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் தோன்றும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ரா அப்படிங்கிற அந்த எழுத்து தான் ஓகே செவன்டீன் கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றில் மொழியின் இறுதி எழுத்துக்களில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இத்து அப்படிங்கிற அந்த எழுத்து தான் பொருந்தாதது இந்த இந்து இன்று இல்லு இது எல்லாமே மொழியோட இறுதி எழுத்துக்களில் வரும் ஓகேங்களா ஓகே இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகே அதே போலவே பார்த்திங்க அப்புடின்னா இந்த மொழியோட இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் அதாவது இஞ்சு இன்னு இந்து இம்மு ஓகேங்களா இந்த நான்கு எழுத்துக்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறள வல்ல இஇ இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு ஓகேங்களா இந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழி இறுதி எழுத்துக்கள் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை அப்படிங்கிறது எவை அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ யா அப்படிங்கிறது தான் மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் நைன்டீன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படிங்கிறது இதில் சரியாக போய் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அது நன்றாக உள்ளது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்களில் தான் வரும் ஓர் அது ஒரு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்துகள் உயிர் மெய் எழுத்துக்களில் வரும் ஓகேங்களா இந்த மூன்றுமே தவறு சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஓகே டுவெண்ட்டி கொஸ்டின் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி அவர்கள் டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி பெரும்பான்ற்று படையில தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே டுவெண்டி டூ கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று மல்லிகை சூடினான் என்பது பொருளாகு பெயர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே கூற்று இரண்டு இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் அப்போ இந்த டுவெண்ட்டி டூ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னுக்கமாக ரெண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏகதேச உருவக அணி தான் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா தொழிற்பெயர் விகுதிகளில் ஆப்ஷன் டி திம் அப்படிங்கிறது தான் மற்ற மூன்றுமே தொழிற்பெயர் விகுதிகளில் வரும் ஓகே இப்போ தொழிற்பெயர் விகுதிகளெலாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் தல்லு அல்லு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மு ஐயி கையி வையி அப்புறம் பார்த்திங்கன்னா கு ஓகேங்களா இந்த எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெயர் விகிதிகளில் தான் வரும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக எது கடைப்போலியாக வரும் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி நகரம் அப்படிங்கிறதா ஓகேங்களா இப்போ அகம்னு எடுத்துக்கோங்க அதில் கடைப்பொழியாக என்ன வரும் அப்படின்னா அகன் அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த மகர எழுத்துக்கு பற்றி என்ன எழுத்து வரும் அப்படின்னா நகர எழுத்து வரும் ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் ஸோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மதில் தான் டுவெண்ட்டி செவன் கொஸ்டின் புனையா ஓவியம் புறம்போந்தண்ண என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை அப்படிங்கிற நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது டுவெண்ட்டி எயிட் கொஸ்டின் முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசால் எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு டுவெண்ட்டி நைன் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படிங்கிறது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி கலம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஓகே அதாவது இந்த கலம் வங்கம் நாவா இதெல்லாமே பெரிய கப்பல்களை குறிக்கும் ஓகேங்களா இந்த மிதவை புனை தெப்பம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவக்கூடியது ஓகே அடுத்து தேர்ட்டி கொஸ்டின் காய் முன் நிறை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ கழித்தலை தான் குறிக்கும் டொண்ட்டி தேர்ட்டி ஒன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது மூணு ஒன்று நாலு ரெண்டு இதுதான் இதற்கான ஆன்சர் ஓகே இப்போ பாருங்கள் செல்வி ஆடிநாள் அப்படின்னு இருக்குது இது என்ன அப்படின்னா உயிரீறு உயிர் முதல் ஓகேங்களா ஓகே அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கடுத்து பாலை தி பாலை திணை அப்படிங்கிறது உயிரீறு மெய் முதல் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோலாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெய்யிரு மெய் முதல் அப்படின்னு வரும் ஓகே சாரி மெய்யீரு உயிர் முதல் அப்படி தான் வந்து கோலா கோல் ப்ளஸ் ஆட்டம் அப்படின்னு வரும் மண் சரிந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெய்யிறு பூட்டல் மெய் முதல் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஓகே இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தேர்ட்டி ஒன் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே தேர்ட்டி டூ கொஸ்டின் தற்காலத்தில் தேற்ற பொருளில் அழுத்தத்தில் வரக்கூடிய இடைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏ அப்படிங்கிற அந்த சொல் தான் தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு அதுதான் இதற்கான ஆன்சர் அதாவது கூட்டல் ஏறு அப்படிங்கிறது இடைவினை அதே போலவே கண்டுபிடி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வினை கூட்டல் வினை ஓகே தந்தி கூட்டல் அடி அப்படிங்கிறது பெயர் கூட்டல் வினை ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது எது அப்படிங்கிறது இருக்குது ஆப்ஷன் டி சந்தி அதுதான் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் இந்த கூற்று வந்து எந்த வகை ஆகுபெயர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெயர் தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான் ஓகேங்களா ஓகே தேர்ட்டி செவன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் தான் இதற்கான ஆன்சர் ஓகே இப்போ பாருங்கள் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் யார்னா முதலாம் ராசராசன் நமக்கு தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆயிரதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராசராசன் திரிபுவவன வீரேஸ்வரம் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் குலத்துங்க சோழன் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் ஓகே தேர்ட்டி எயிட் கொஸ்டின் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை நூல் தான் தேர்ட்டி நைன் கொஸ்டின் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணாம் நாள் ஓகே ஃபார்ட்டி கொஷின் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எந்த இடத்துல நடத்தப்பட்டது அப்படின்னா தஞ்சாவூரில் நடத்தப்பட்டது ஓகே ஃபார்ட்டி ஒன் கொஸ்டின் காவல் உழவர் களத்து அகத்து ஏறி நாவலோ என்று அழைக்கும் நாளோதை என்ற பாடலில் எந்த மன்னரை பற்றி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி சோழர் மன்னர்களை பற்றி தான் இந்த பாடல் வரி சொல்லுது இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்புடின்னா முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடலில் தான் இந்த முத்தொள்ளாயிரம்ங்கிற நூலில் தான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே ஃபார்ட்டி டூ கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது ரெண்டு நாலு ஒன்று மூணு தான் இதற்கான ஆன்சர் இசை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா புகழ் வறுக்கை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா பலாப்பலம் வெறி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னா மனம் மடிவு அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா சோம்பல் ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின் இதற்கான பார்த்தீங்க அப்படின்னா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் என்ற பாடல் வரிகள் எந்த திருமொழியில இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆறாம் திருமொழியில் தான் இடம் பெற்றுள்ளது ஓகே ஃபார்ட்டி ஃபோர் கொஸ்டின் மகிழ்ந்தோர் ஆடும் கலிக்கோள் சும்மை ஓவு கண்டன்ன இரு பெரு நியமத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்புடின்னா ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சியில தான் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வணக்கம் வல்லுவா என்னும் நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஓகே ஃபார்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் குறுந்தொகை நூல் சௌரி பெருமாள் அரங்கனாரால் முதல் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஃபார்ட்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஓகே இந்த கூற்றுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கூற்று சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் பொருள் ஐந்து பெரிய வேர்கள் என்பதாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு என்ன அப்புடின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு நூ நூலோட பொருள் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கூற்று சிறுபஞ்சம் மூலப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நலம் நாடுவன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை காட்டுகின்றன அப்படிங்கிற இந்த கூற்றம் வந்து தவறு தான் அது எந்தெந்த வகை அப்படின்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன அப்படிங்கிற தான் சிறுபஞ்சம் மூலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்வியல் உண்மைகளை காட்டுது ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கூற்று சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா ஐந்து ஐந்து கருத்துக்கள் ஒவ்வொரு பாடல்லையுமே சொல்லப்படும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காரியாசன் அதாவது சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் தான் காரியாசன் அவரை வந்து பனுவல் செய்யுள் மா காரியாசன் என்று சிறப்பிக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான் ஓகேங்களா என்ன செய்யுள் சிறப்பிக்க அப்புடின்னா செய்யுள் தான் காரியாசனை வந்து ஆகாரியாசன் அப்படின்னு வந்து சிறப்பிக்குது ஓகே அந்த ஃபார்ட்டி செவன் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏ பிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே ஃபார்ட்டி எயிட் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் இதற்கான ஆன்சர் ஃபார்ட்டி எயிட்டுக்கு பார்ப்போம் யாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொழுது எல்பாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் நிலத்துக்குரியது அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா நண்பகல் அப்படிங்கிறது வந்து பாலை நிலத்துக்கு உரியது ஓகேங்களா வைகறை அப்படிங்கிறது மருத நிலத்துக்கு உரியது ஓகே இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகே ஃபார்ட்டி நைன் கொஸ்டின் கல்லார் என்ற சொல்லை அசை பிரித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தேமா அதுதான் வந்து வரும் ஓகே ஃபிஃப்டி கொஸ்டின் மற்றையது நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் என்ற விதிப்படி வரும் பொருள்கோள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஆற்று நீர் பொருள்கோள் ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு தான் இதற்கான ஆன்சர் ஓகே வெச்சிப்பூ அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை உடையது அதே பார்த்திங்க அப்படின்னா நொச்சிப்பூ வந்து நீல நிறத்தை கொண்டது உமிஞ்சை பூ பார்த்திங்க அப்படின்னா அந்த முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் வந்து மஞ்சள் நிற மலர்கள் ஓகே வாகைப்பூ பார்த்தீங்கன்னா வெண்ணிற மலர்களை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏதான் இதற்கான ஆன்சர் 52 டூ நல்ல படாக பறை என்பது எவ்வகை அலப்படை ஆகும் அப்படின்னா அப்சன் சி இசை நிறை அளபடை ஆகும் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து ஃபிஃப்டி த்ரீ கொஷின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு இன்மொழி அப்படிங்கிறது பண்புத்தொகை இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு வரும் விகுதி வர்றதுனால அது பண்புத்தொகை அதே பார்த்திங்க அப்படின்னா கொள் கலிறு அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை அதாவது கொள் கலிறு கொள்ளுகின்ற கலிறு கொல்லும் கலிறு ஏன்னா முக்காலத்தையும் காட்டும் ஓகேங்களா அதுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வினைத்தொகை அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மலர் கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஓமைத்தொகை ஓகேங்களா மலர் போன்ற கை அப்படிங்கிற அந்த ஓமை வர்றது இருக்கிறதுனால இது ஓமை தொகை அடுத்து வந்து அண்ணன் தம்பி அப்படிங்கிறது உண்மை தொகை அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஓமை தொகை ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர் ஓகே ஃபிஃப்டி ஃபோர் கொஸ்டின் ஒன் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து கொண்டு பெயரை வினையச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூற்றுநிலை பெயரச்சங்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகே அடுத்து கூற்று இரண்டு வேண்டிய கூடிய தகுந்த வல்ல முதலான செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு அதாவது என்னென்ன பெயரட்சம் அப்படிங்கிறத பார்ப்போம் வேண்டிய கூடிய வல்ல ஓகேங்களா வேண்டிய கூடிய வல்ல இந்த பேரட்சங்களோட செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சங்கள் சேர்ப்பதன் மூலியமாக நிலை பேரச்சங்கள் உருவாகின்றன அப்போ இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா ஓகே அப்போ இந்த ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் கொஷின்க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் அல்லின் ஆயினும் வரின் உவக்கும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படினா ஆப்ஷன் ஏ நற்றினை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஃபிஃப்டி சிக்ஸ் கொஷின் கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் எழுதிய புதின நூல் எது அப்படிங்கிறது எது அப்புடின்னா ஆப்ஷன் பி கங்கை எங்கே போகிறாள் அப்படிங்கிறது தான் புதின நூல் மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குறும் நூல்கள் செவன் கொஸ்டின் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பெரும்பதுபனார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு ஓகே பிப்டி எயிட் கொஸ்டின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் அகரமுதலி திட்ட இயக்குனராக தேவனேய பாவனார் பணியற்ற நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிஃப்டி நைன் கொஸ்டின் வேர்டு சுமித் என்னும் மென்பொருள் தகவல்களை கொடுத்தால் போதும் எதை சில நொடிகளில் உருவாக்கிவிடும் அப்படின்னா ஆப்ஷன் பி கட்டுரைகளை உருவாக்கிவிடும் சிக்ஸ்டி கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆ ஆராய்க கூற்று ஒன்று தேவராட்டம் என்பது ஆண் பெண் இருப்பாளரும் ஆடும் ஆட்டம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தேவராட்டம் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் ஓகே கூற்று இரண்டு தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி உருமி என பொதுவாக அழைக்கப்படும் தேவ ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி ஓகேங்களா ஓகே அப்போ இந்த சிக்ஸ்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக உள்ளது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐந்தாம் திருமொழியாக உள்ளது சிக்ஸ்டி டூ கொஸ்டின் பாடு இமில் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செழுவு எழிலி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஓகே சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கலங்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா கலங்கு அம்மானை ஊசல் அதெல்லாம் பெண்பாலுக்குரியது இந்த சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னா ஆண் பாலு ஓகே சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் கடும்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுற்றம் அப்படின்னு அர்த்தம் வைரியம்னா கூத்தர் அப்படிங்கிற அர்த்தம் தரும் இரடி அப்படின்னா திணை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும் பொம்மல்ங்கிற வார்த்தை சோறு அப்படிங்கிற பொருள் தரும் ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர் சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் கண்ணதாசன் எந்த ஆண்டு கலங்காதிரும் மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகம் ஆனார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிக்ஸ்டி சிக்ஸ் கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவு கூலமாய் அமைந்தது அப்படின்னா ஆப்சன் ஏ திருக்குறள் மெய் பொருளுரை அப்படிங்கிற அந்த ஒரு நூல்தான் சிக்ஸ்டி செவன் கொஸ்டின் உற்றவர் எனக்கும் உற்றார் உன் கிளை எனது என்ற கூற்று ராமன் யாரிடம் கூறியது அப்படின்னா ஆப்சன் டி சுக்ரீவன் அவர்களிடம் கூறிய கூற்று சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின் பன்னிரு திருமுறைகளில் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திருநாவுக்கரசர் அவர்கள் தான் ஓகேங்களா ஒன்று ரெண்டை பாடிய ஒன்று ரெண்டு மூணு வந்து திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார் ஏழு பார்த்திங்க அப்படின்னா சுந்தரர் பாடியிருப்பார் எட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் ஓகே சிக்ஸ்டி நைன் கொஸ்டின் ஊவேசா புறநானூற்று நூலை அச்சில் பதிப்பித்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஓகேங்களா ஓகே அதற்கடுத்து பாருங்கள் செவன்டி கொஸ்டின் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் அவர்கள் தான் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வேதாச்சலம் அப்படிங்கிறது இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஞானசாகரம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகே செவன்ட்டி ஒன் கொஸ்டின் லகரத்தை தொடர்ந்து வள்ளி நம்பரின் லகரம் எதாக திரியும் அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ டகரமாகத் திரியும் செவன்டி டூ கொஸ்டின் திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் எதற்கு குறியீடாக வருது அப்படின்னா ஆப்ஷன் பி திட்டத்திற்கு செவன்டி த்ரீ கொஸ்டின் வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள படிமம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உரு தான் இடம்பெற்றுள்ளது ஓகே செவன்டி ஃபோர் கொஸ்டின் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி வில்லியம் ஜோன்ஸ் அதுதான் ஓகே செவன்டி ஃபைவ் கொஷின் கீழ்கண்ட நூல்களுள் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை நூல்தான் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது செவன்டி சிக்ஸ் கொஸ்டின் ஐங்குறு நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அவர்கள் தான் இந்த பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி பார்த்தீங்க அப்படின்னா நற்றினை நூலை தொகுத்திருப்பார் ஓகேங்களா அதே போலவே இந்த தொகுப்பித்தவன் ஐகுரு நூற்று நூலை தொகுப்பித்தவன் யார் அப்படின்னா யானை கச்சை மாந்தரன் ஜெயரல் எறும்புரை ஓகே செவன்டி செவன் கொஸ்டின் அகநானூற்று நூலின் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு என்ற பாடல் வரிசையில் கொண்ட திணை எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது முல்லை திணை ஓகேங்களா ஓகே செவன்டி எயிட் கொஸ்டின் தமிழில் எந்த பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்த விரும்பினார் பாரதியார் அப்படின்னா ஆப்ஷன் பி சித்ராவலி அப்படிங்கிற அந்த ஒரு இதழில் வந்து கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழாக நடத்த விரும்பினார் ஆனால் அவரால் அதை நடத்த முடியல அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விஜயா அந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து விஜ் பாரதியார் வந்து கருத்து படங்களை வெளியிட்டார் ஓகேங்களா ஓகே செவன்டி நைன் கொஸ்டின் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அரிமதி தென்னகன் அவர்கள் தான் ஓகேங்களா இந்த பிரபஞ்சன் பார்த்தீங்க அப்படின்னா வானம் வசப்படும் அப்படின்னு வந்து அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஓகே எயிட்டி கொஸ்டின் வின் நெடுவரை நெடுவரை குறிஞ்சிக்கிழவ என்ற வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி திருமுருகாற்று படை ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் ஓகே எயிட்டி ஒன் கொஸ்டின் இணை பல குன்றின் என்ற விதிப்படி வரும் ஆசிரியப்பா எது அப்படின்னா ஆப்சன் பி இணை குரல் தான் அந்த விதிப்படி வருது எயிட்டி டூ கொஸ்டின் கீழ்க்கண்டவற்றுள் வேற்றுநிலை மெய்மயக்கச் சொல் எது அப்படின்னா ஆப்சன் ஏ வால்பவன் அப்படிங்குறதா வேற்றுநிலை மெய்மயக்க சொல் அடுத்து வந்து எயிட்டி த்ரீ கொஸ்டின் சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் என்ற பாடலில் வரும் ஓமை என்ன அப்படின்னா ஆப்சன் டி மெய் ஓமை தான் பயின்று வருது 84 ஃபோர் கொஷின் கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று சைவ சமயத்தின் பன்னிரு திருமுறைகளில் எட்டாவது திருமுறையாக உள்ளது திருவாசகம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான் ஓகேங்களா ஓகே அடுத்து கூற்று இரண்டு திருவாசகம் என்பது திருமால் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தவறு திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு அப்படிங்குறதா இதற்கான ஆன்சர் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் செறிவு எனப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் பி கூறியது மறவாமை அதுதான் எயிட்டி சிக்ஸ் கொஸ்டின் செயங்கொண்டார் எந்த மன்னனுடைய அவையில் அவைக்களப் புகழ்வராக திகழ்ந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதலாம் குலத்துங்க சோழன் அவர் அவரோட அவையில தான் அவைக்கள புகழ்வராக செயங்கொண்டார் திகழ்ந்தார் ஓகே எயிட்டி செவன் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெண்டு சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான் ஓகேங்களா கூற்று இரண்டு இந்த திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான் இந்த திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் அவர்கள் தான் இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று கம்மா ரெண்டு சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர் ஓகே எயிட்டி எயிட் கொஸ்டின் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அயோத்தி தாச தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு எயிட்டி நைன் கொஷின் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னா ஆப்ஷன் பி இபி ஏழாம் நூற்றாண்டு முதல் செப்பேடுகள் கிடைக்கின்றன ஏ நைன்டி கொஷின் பேசினான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன அப்படிங்கிறது பேசினான் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பேசு அப்படிங்கிறது தான் ஓகே நைன்டி கொஷின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் இதற்கான ஆன்சர் அதாவது அன்பு அப்படிங்கிறது தகலியாகவும் ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் சிந்தையை வந்து இடுதிரியாகவும் அதே போலவே ஞானத்தை வந்து விளக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உருவகப்படுத்தியிருப்பாங்க ஓகே நைன்டி டூ கொஸ்டின் திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நைன்டி த்ரீ கொஷின் வைப்புலி கோட்படா வாய்த்தீரில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லார் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி நாளடியாரில் தான் இடம்பெற்றுள்ளது ஓகே நைன்டி ஃபோர் கொஸ்டின் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரொலர்களை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காய்தே மில்லத் அவர்கள் திகழ்ந்தார் என்ற யார் கூறியது ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார் ஓகே நைன்டி ஃபைவ் கொஸ்டின் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பி முடியரசன் அவருடைய ஏற்பெயர் என்ன துரைராசு அதை தான் கொடுத்துருக்கோம் ஓகே நைன்டி சிக்ஸ் கொஸ்டின் கொடுத்த பொருளில் உடனே பாடலை பாடும் புலவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆசுகவி அப்படின்னு அந்த அழைக்கப்படுறாரு ஓகே நைன்டி செவன் கொஸ்டின் காட்டை குறிக்கும் பெயர்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மிதை அப்படிங்கிறது தான் ஓகேங்களா முதை அப்படிங்கிறது வந்து காட்டை குறிக்கக்கூடிய பேர்களை வரும் ஓகே மிதைங்கிறது பொருந்தாதது ஓகே நைன்டி எயிட் கொஸ்டின் அறுவடை திருநாள் லோரி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடப்படுது நைன்டி நைன் கொஷ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி கல்கத்தா தேசிய தான் இந்தியாவோட மிகப்பெரிய நூலகமாக பார்க்கப்படுது ஓகே ஹண்ட்ரட் கொஸ்டின் ஏஆர் ரஹ்மானுக்கு எந்த ஆண்டு சிறந்த திரைப்பட பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருது வந்து வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வழங்கப்பட்டது ஓகே நம்ம ஹண்ட்ரட் கொஷின்க்கான ஆன்சர் பார்த்துட்டோம் இந்த ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டெலகிராமில் போட வேண்டாம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ